Hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு நான் green peas பலாவ் பண்ண போறேன். சிம்பிளா ஈஸியா. ஜாஸ்தி நிறைய மசாலா இல்லாத ஒயிட் கலர் நார்மலா பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம் தேவையான பொருள் என்னென்னன்னு. பாருங்க green peas பலாவுக்கு தேவையான பொருள் 3 கேஜி ரைஸ் எடுத்துக்கிறேன். நல்லா ஊற வச்சி கழுவிட்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிட்டு க்ளீனா ஊற வச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதல 200 கிராம் பீஸ் green peas எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா ஆனியன் மீடியம் சைஸ் ஆனியன் இருக்குது. இந்த ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பெருசு தான். அப்புறமா புதினா கொரியாண்டர் ரெண்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஹோல் கரம் மசாலா பாருங்கள். பெரிய இலாய்ச்சி 2, சின்ன இலாய்ச்சி 2, 3 ஸ்டாரு, பட்டை 1, பிரியாணி இலை 2, இந்த பூ 1 பீஸ் சின்னது, ஜிஞ்சர் கார்லிக் க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம். அப்புறமா க்ரீன் சில்லி வந்து ஒரு 6 பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் பாருங்கள், இது கொஞ்சம் ரெண்டோ தாளிக்கிறதுக்கு, இதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸு. அப்புறமா கீ லத்தா பண்ண போகிறேன். கீ எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு. ஹாஃப் லைம் எடுத்து வச்சுருக்கிறேன். சால்ட்டு வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. பாருங்கள் ஒரு பாட்டு வச்சுட்டுக்கிறேன். பாட்டு வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு. நான் இப்போது கீ ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஆயிலில் கூட பண்ணலாம், கீயில் பண்ணோன்ட்டு இல்லை. பாருங்கள் நல்லா கொஞ்சம் காஞ்சனா இருக்கிற இந்த ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றுன்னா லைட்டாக கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா இந்த பாருங்கள் ஜிஞ்சர் கார்லிக்கு இது கட் பண்ணி வச்சுருந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஈஸியாக ஜல்தி ஆகிடும் இது க்ரீன் பீஸ் பலாவும். ஜாஸ்தி மசாலா எதாவது ஆட் பண்ணுறதுல நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணால் பண்ணலாம், வித்தவுட் ஜிஞ்சர் கார்லிக்கும் ஆட் பண்ணலாம். நீங்கள் சும்மா கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆனியன் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற மாதிரி. இது ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இந்த ஆனியன் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சில்லிஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போ நம்ம இந்த க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இருக்கிறது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த க்ரீன் பீஸில் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ளேவர் நல்லா இந்த கீது இந்த ஃபுல்லு ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த க்ரீன் சில்லி இது எல்லாமே ரொம்ப நல்லா ஃப்ளேவரு. ஆனியன் கூட ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்ட்டு தான், சும்மா லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். ஏன்னா இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதக்கி ஆனேன்னு. இப்போ இந்த ரைஸ் கழுவி வச்சுக்கிறேன். ரைஸ் இதில் போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 கேஜி ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி பாட்டில் பண்ணுற மாதிரி இருந்தால், இதே நம்ம குக்கரில் பண்ணுறதாக்கா 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் வாட்டர் வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா சிம்பிளாக ஈஸியாகிடும். ரொம்ப வேலை இல்லை, மசாலா கூட ஜாஸ்தி இல்லை. ஜல்தி குயிக்காக ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மேலே கீழே நல்லா 1 நிமிஷம் ரைஸ் கூட இதில் நல்லா குக் ஆகிடுச்சு. கீழ மசாலாலாம் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் மெஜர்மெண்ட் கப்பில் நல்லது வச்சுருக்கிறேன்.
பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஹாஃப் லைம் லைம் போட்டாக்கா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹாஃப் லைம் தான், ஜாஸ்தி வேண்டாம். ஹாஃப் லைமு, இந்த கொரியாண்டர், இது ரெண்டும், மின்ட் லீஃபும் ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் மேலே கீழே ஆகட்டும். இப்போ சால்ட் ஆட் பண்ணலாம். டூ அண்ட் ஹாஃப் டீஸ்பூனில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மேலே கீழே. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதி வந்தனே, நல்லா கொதி வந்தனே அதுக்கப்புறமா ஸ்லோ பண்ணி சிம்மில் வச்சிடலாம். பாருங்க நல்லா கொதி வந்துச்சு, நல்லா தண்ணி கூட நல்லா கம்மியாயிடுச்சு. நல்லா சென்டரில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம தம்முக்கு வச்சிடலாம். ஆனால் ஸ்லோ பண்ணிடலாம், தம்முக்கு வைக்கிற மாதிரி இல்லை. இதில் அப்படியே தான் ஸ்லோ பண்ணி வச்சிடலாம். சென்டரில் தொண்டு தொண்டு பார்த்துனே இருக்கலாம் நம்ம, சரிங்களா? தண்ணி கம்மியானவன் ஸ்லோவானால வச்சிடலாம். ஓகே, பாருங்க ஃபுல்லாக நல்லா இதாகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபுல்லாக தண்ணி எல்லாம் கம்மியாயிடுச்சு. ரைஸ் இது கொஞ்சம் அடியில் இருக்குது. இப்போ நம்ம இது கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிடலாம், சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். ரைஸ் கூட நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கேஸ் பந்த் பண்ணிடலாம். பந்த் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டு பார்க்கலாம். 10 மினிட்ஸ் விட்டு உங்களுக்கு நான் டிஷ் அவுட் பண்ணிட்டு காமிக்கிறேன். பீஸ் பலாவ் ரெடி. இப்போ நான் இது டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.